ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்னைக்கு நம்ம எந்தமையோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பத்து தலை இந்த ரிவியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பத்து தலை 2023 தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த மூவியில் யாரார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ்டிஆர், ஜிவிஎம், கௌதம் கார்த்தி, பிரியா பவனி சங்கர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவிக்கு ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த மூவி எங்கே இன்ஸ்பயர் பண்ணி ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கன்னடம்ல ரிலீஸ் ஆன மஃப்டி மூவியோட அஃபிஷியல் தமிழ் ரீமேக் வெர்ஷன் தான் இந்த பத்து தலை. ஸ்டோரி டீ கோடிங் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம், லிங்கில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக்அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவியோட ஷார்ட் அண்ட்ஸோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரியில ஏஜிஆர்னு ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் இருக்கான். அவனை வந்து பிடிக்கிறதுக்காக அண்டர் கவர் ஆபரேஷன்ல போலீஸ் ஆஃபீஸரா கௌதம் கார்த்தி உள்ள வராரு. அவரை பத்தி சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் ஏற்படுகிற டிராஜடி டிராமா என்ன, சிஎம் யார் கடத்தினாங்க, நம்ம ஏஜிஆருக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கௌதம் கார்த்தி கலெக்ட் பண்ணி ஏஜிஆர் அரெஸ்ட் பண்ணாரா இல்லையங்கிறதுல இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒர்த் த்ரூ வாட்ச்னா டீசென்டான கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவியோட ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். எஸ்டிஆர் ஜஸ்டிஃபைங்க செமைய சூப்பராக இம்ப்ரெசிவாக நடிச்சிருக்காரு. அவருக்காகவே படம் பார்க்கலாங்கிற அளவுக்கு மாசாவும் கிளாஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த மூவியில் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரிய பவானி சங்கர், கௌதம் கார்த்திக், அது மட்டும் இல்லாமல் ஜிவிஎம்னு சொல்லி எல்லாருமே கொடுத்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி நீட்டாகவும் ப்ராப்பராகவும் இம்ப்ரெசிவாகவும் நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி ஒரு மூவியோட அஃபிஷியல் ரீமேக் வேர்ஷன் தான் இது. மஃப்டியோட ப்ராப்பர் ரீமேக்னு அடாப்டேஷன் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சில சீன்ஸை மாற்றி மாசாவும் பில்டப்போடையும் சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த மாசை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி எஸ்டிஆர் பெர்ஃபார்மன்ஸில் பொழந்து கட்டியிருக்காரு. ஸ்க்ரீன் பை இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருக்கும். செகண்ட் ஆஃப் தான் எஸ்டிஆரோட சீனே ஸ்டார்ட் ஆகும். ஸ்டோப் அண்ட் த்ரில்லரில் இம்ப்ரெசிவாகவும் சூப்பராகவும் நரேட் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த மூவிக்கு செமையாகவும் ஹைலைட்டாகவும் அமைஞ்சிருக்கு. கமர்ஷியல் மாஸ் மசாலா டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய பர்ஃபெக்டான கேங்ஸ்டர் ஆக்ஷன் மூவி. எமோஷன் ஆக்ஷன் சொல்லி எதையுமே மிச்சம் வைக்காம எல்லாத்தையுமே ப்ராப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கிறதுனால கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மூவியோட இன்னொரு நோட்டபுளான பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா சாங்ஸ், மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே சூப்பராக இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஏஆர் ரகுமான் ஒரு சாதா சினிமே மாசா எலிவேட் பண்ணுறதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இம்ப்ரெசிவாக போட்டுருக்காரு. சாங்ஸ்மே கேட்குற மாதிரி நீட்டாக இருக்குது. படமும் டெக்னிக்கலாக சூப்பராக, ப்ரொடக்ஷனில் காசை தனியாக செலவழிச்சு எடுத்துருக்காங்கிறது கண்டிப்பாக இந்த மூவி பக்கமும் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. சினிமோகிராஃபி விஷுவலாக அப்பீலிங்காக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த மூவியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி தான் சொல்லுவேன். கமர்ஷியல் கேங்ஸ்டர் ஆக்ஷன் மாஸ் மசாலா மூவி தான் திரும்பவும் எடுத்து நரேட் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ்டிஆருக்காக பார்க்கலாமே தவிர புதுசாக ஸ்டோரியில் கண்டென்ட் வைஸ் எதுவுமே இல்லாத போன மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ரீமேக்காக இருந்தாலும் பெட்டராக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கலாங்கிறது என்னோட ஒரு பர்சனல் தாட்டன் ஒப்பீனியாக இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருக்கும். அதுவும் மஃப்டி மூவி பார்த்துட்டு இந்த மூவி பார்த்தீங்கன்னா அந்தளவு ஜஸ்டிஃபைங்காகவும் இம்ப்ரெசிவாகவும் இருக்காது. ரொம்ப ஆவரேஜான ஒரு கேங்ஸ்டர் ட்ராமாவை தான் ஃபீல் பண்ணுவீங்க. பத்து தலையோட ஒரிஜினல் வெர்ஷனான மஃப்டி நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக பத்து தலையை ஒர்த் த்ரூ வாட்ச்னு சொல்லி கொண்டாடி என்ஜாய் பண்ணுவீங்க. எஸ்டிஆர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஓகேவா டீசெண்டாக வாட்சபிளாக இருந்தாலும் நிறைய இடத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. நிறைய சீன்ஸை ஓவர் டூ பண்ணி வச்சிட்டாங்க. மூவியில் எந்த ஒரு அடல்கான இல்லைனாலும் வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்கிற மனசில் வச்சுக்கோங்க. பத்து தலை மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங்களும் கேட்டிங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, வீடியோ பிடிக்கல மறக்காம டிஸ்லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்து. நம்ம டாடா பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.